நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். நேத்து கொஞ்ச நேரம் ஓய்வா இருந்தேன். இணையத்தை போய் பார்த்தேன், வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர்னு போய் பார்த்தேன். பார்த்தா ரெண்டு பிரிவா பிரிந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மோடி மாடல் ஆட்சி சிறந்ததா அல்லது திராவிட மாடல் ஆட்சி சிறந்ததான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னடா இந்த மாதிரி சண்டை வந்து விடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆழ்ந்து நோக்குன்ற பொழுதுதான், பரவாயில்லையே, திறமையா தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ திராவிட மாடல் ஆட்சி சிறந்ததா அல்லது மோடி மாடல் ஆட்சி சிறந்ததா என்று அவங்க சண்டை போட்டாங்க இல்லையா, என்னென்ன விஷயத்தை வச்சு சண்டை போட்டாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த சண்டைக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த புதிய தலைமுறை டிவிக்காரன் தான். திருப்பூரில் நேற்று ஒரு கருத்தரங்கம் வச்சுருந்தான். என்ன தெரியுமா? திராவிட மாடல் ஆட்சி சிறந்ததா மோடி மாடல் ஆட்சி சிறந்ததா அப்படின்னு ஒரு கருத்தரங்கம். அதை தான் முன்னிறுத்தி நேற்று இணையத்தில் முழுவதும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த டிவிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க டிவிக்கு விளம்பரம் வரலன்னு வச்சுங்களேன், உடனடியாக சென்சிட்டிவான பிரச்சனையை எடுத்து பேசுவாங்க. அதோட போச்சுன்னா விவாதம் நடத்துவாங்க டிவியில். சரி, அந்த விவாதமும் எடுபடலன்னு வச்சிங்களேன், மைக்கை கொண்டு போய் மக்களிடையே நீட்டுவான் அந்த சென்சிட்டிவான பிரச்சனையை முன்னிறுத்தி. சரி, அதுவும் எடுபடலைன்னு வச்சுங்களேன், கடைசியாக கருத்தரங்கம் என்ற போர்வில களத்தில் குதிச்சிருவான். அதன் மூலமாக விளம்பரம் வந்து சேரும் என்பது அவனுடைய எண்ணம். ஆனால் அந்த கருத்தரங்களை வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்குன்னு ஒரு சில பேரை கூப்பிடுவான். அந்த பேசுறவங்களுடைய பட்டியல பார்க்கின்ற போது இன்பேலன்ஸா இருக்கும், ஒரு சமநிலையே இருக்காது. திராவிட மாடல் ஆட்சியா பக்காவான வந்து பேச்சாளர்களை கூட்டு வருவான். ஆனால் மோடி மாடல் சிறந்ததா என்று பேசுறதுக்கு ஆளை கூட்டு வந்திருப்பான் பாருங்க, அது ஒக்கபோத்தா இருக்கும், மொத்தம் சொத்தையா இருக்கும். பொதுத்தளத்தில் வந்து அதிகமா பேசாதவர்களா இருப்பாங்க. அதோட போச்சுன்னா திராவிட மாடல் ஆட்சி தான் சிறந்தது என்று பேசுறாங்க பாருங்க, அவங்க பேசுற ஸ்டைலுக்கு ஈடு கொடுத்து பேசாத அளவுக்கு ஆளை கொண்டு வருவான். கடைசியில் திராவிட மாடல் ஆட்சி தான் சிறந்தது என்று தீர்ப்பு வரணும் மக்கள் நினைக்கிற மாதிரி இந்த கருத்தரங்க கொண்டு போயிடுவான். கடைசியில் எப்பா என்னுடைய பங்கெல்லாம் எதுவும் கிடையாதுப்பா, நான் எதுவும் தவறாக திணிக்கலப்பா அப்படின்னு தப்பித்தும் கொள்ளுவானுங்க இந்த டிவிக்காரங்க. ஸோ இந்த விவாத நிகழ்ச்சியும் இந்த கருத்தரங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நோக்கத்துக்கு நடைபெறுவது போல அதை பார்த்த பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தில் சண்டை போட்டுக்குவாங்க. ஆரோக்கியமாக போகின்ற சமூக வலைத்தளம் அடிதடியாக போகும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா நேற்று ஒட்டுமொத்தமாக சண்டையாகவே கடந்தது. அவங்க முதலாவதாக எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அனுமான் சிலை குஜராத்தில் திறந்து வைத்தார் இல்லையா, அதை பற்றி தான் பேசுகிறாங்க. நாடு மதசார்பற்ற நாடு, எல்லா மதக்காரங்களும் வாழ்கின்ற ஒரு நாடு, பிரதமர் எல்லோருக்குமானவர், அவரும் மதசார்பற்று தான் இருக்கணும். இந்திய அரசியலமைப்படி அவர் பதவியேற்றுக் கொண்டார். அப்படி இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அதிகமான மத நிகழ்ச்சிகளில் தான் கலந்து கொள்வார். அப்படி தான் குஜராத் பகுதியில் மார்பியில் அனுமான் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வைத்திருக்கின்றார். ஏற்கனவே வடக்கில் சிம்லாவில் 108 அடியில் வந்து அனுமான் சிலையானது திறந்து வைத்தார். அதுக்கடுத்து ரெண்டு சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வைக்கப்படும். இது நாட்டின் 4 மூலையிலும் அனுமான் சிலையானது திறந்து இந்திய ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக, இந்திய எல்லையை குறிக்கும் விதமாக அனுமான் சிலை காட்சியளிக்கும் என்றும் பேசியிருக்கின்றார். அனுமானை பொறுத்த வரைக்கும் சேவை மூலமாக அனைத்து மக்களும் இணைத்தார். அந்த சேவை மனப்பான்மையும் அந்த அன்பும் மக்களிடையே பரவட்டும், அனுமான் சேவை போன்று எல்லா மக்களும் எல்லோருக்கும் சேவையாற்ற வேண்டும் என்று பேசியிருக்கின்றார். ஏற்கனவே ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா பணிகள் தொடங்கியாச்சு, 2 கோடிக்கான பணிகள் வந்து முடிஞ்சிருக்குது. மேற்கு வங்காளத்தில் அனுமான் சிலை திறக்க போகிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோடி மாடல் ஆட்சியினுடைய வடிவம். இப்படி ஒரு நாட்டின் பிரதமரே வந்து அனுமான் சிலையை திறந்து வைத்ததுனால தான் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமான் ஜெயந்தி ஊர்வலத்தில் வந்து வன்முறை தாண்டவம் ஆடியது. ஜகாங்கீர் பூரி பகுதியிலிருந்து அனுமான் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டவங்க ஊர்வலமாக வராங்க. உடனடியாக இன்னொரு பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா கல்லெறிகிறாங்க. இந்த கல்லெறியல் சம்பவத்தினால வன்முறை மூண்டது. வன்முறையினால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே காயமடைந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் தேவையா? இதுதான் என் மோடி மாடல் ஆட்சி. உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். நாட்டில் அமைதி இருக்கணும், நாட்டில் அமைதி இருந்தால் தான் நாடு முன்னேறும். ஒரு தேசத்தினுடைய தலைநகரில் வன்முறை ஏற்பட்டிருக்குது, வன்முறையை முடிவுக்கு கொண்டு வரணும், மத்திய அரசாங்கமானது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்று நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நல்ல புள்ளையை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். உள்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சிபி, அதோடு போச்சுன்னா மத்திய சிபி, ரெண்டு பேர்கிட்டையும் அறிக்கை கேட்டிருக்கின்றாரு. அதிரடி போலீஸை வந்து அங்கே குவித்திருக்காங்க. இப்போ அமைதி நிலவுகிறது. ஏன்னா டெல்லி கலவரத்தையும் அனுமான் சிலையும் வைத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பேசுகிறாங்க இல்லையா, நிலவரம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம தெரிவிக்கணும் இல்லையா. அதனால் சொல்கிறேன், இப்போ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான சூழ்நிலை தான் நிலவிக் கொண்டு இருக்கிறது. அதாவது
வேற எந்த மாநில முதலமைச்சரும் வந்து பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளாதது போன்று நம்ம மோடி மட்டும்தான் மதம் சார்ந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார் என்று சமூக வலைதளங்களை பேசுறதுக்கு இந்த டிவி காரங்க தான் காரணம். அதோட நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு 13 கட்சிகள் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்க, நம்ம நாட்டுல அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது, இங்க வன்முறையை தாண்டவமாடுகிறது, வெறுப்பு அரசியலானது தலை ஓங்கி இருக்கிறது, அதாவது ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் சண்டை மூட்டி விடுகின்ற விதமாக தேவையற்ற வார்த்தைகளை பேசுறாங்க, அந்த தேவையற்ற வார்த்தைகள் வன்முறையாக முடிந்து போய் விடுகிறது. இந்த லேட்டஸ்டா ராம நவமி விழாவில் மிகப்பெரிய கலவரம் நடந்தது, மகாராஷ்டிராவில் நடந்தது, மத்திய பிரதேசத்தில் நடந்தது, குஜராத்தில் நடந்தது, ராஜஸ்தானில் நடந்தது, மேற்கு வங்காளத்தில் நடந்தது, இமாச்சலில் நடந்தது, இந்த மாதிரி நாட்டினுடைய பல பகுதியிலும் ராம நவமி அன்று பார்த்தீங்கன்னா வன்முறைகள் அரங்கேறின. இந்த வன்முறை அரங்கேற்றத்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதுலாம் தனி அப்புறம் சொல்கிறேன். நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது என்னையாது இந்து மதத்துக்காரங்க ஊர்வலம் போனால் மட்டுமே வந்து வன்முறை நடக்குது, மற்ற மதக்காரங்க ஊர்வலம் போனாவோ அல்லது மத பண்டிகை மூலமாக விழாவை சிறப்பாக ஒன்று சேர்ந்து கொண்டாடினாவோ அந்த கொண்டாட்டத்தில் வந்து எந்தவித அசம்பாவதும் நடக்கலை, சண்டை சச்சரவும் நடக்கலை, அமைதியாக இருக்குது. ஏன்னா பிற மதக்காரர்களுடைய ஊர்வலமாக இருந்தாலும் சரி, பண்டிகையாக இருந்தாலும் சரி, அவன் கொண்டாட்டத்தை இன்னொரு சமூகமானது உரிமையுடன் பார்க்குது. அது அவன் உரிமையடா, அவன் கொண்டாடுவான், அதுக்கு ஏன் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும், அதில் ஏன் நம்ம கலவரத்தை வந்து தூண்டணும் அப்படின்னு இன்னொரு சமூகமானது அமைதியாக கடந்து போகிறது, அவன் கொண்டாடுவதற்கு அனுமதிக்குது. ஆனால் இந்துக்கள் பண்டிகையோ ஊர்வலமோ நடைபெறுகின்ற போது அடுத்த சமூகம் பார்த்தீங்கன்னா அதை அனுமதிக்கல. நான் ஒட்டுமொத்த மதக்காரங்களையும் சொல்லலை, இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டியவன், அதோடு இந்த பதட்டத்தை வைத்து தன்னை வெளிக்காட்டி கொள்ற நினைக்கிறவன், அந்த கலவரத்தின் மூலமாக ஆதாயம் தேட நினைக்கிறவன், வன்முறையாளர்கள், பயங்கரவாதிகள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்களை தூண்டி விடுவதன் காரணமாகத்தான் இந்த இந்து மத ஊர்வலமோ பண்டிகையோ நடக்கின்ற பொழுது இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதில் விழிப்புடன் இருக்க வேண்டியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதக்காரங்க தான், உணர்ச்சியை தூண்டி விடுவாங்க, எங்கே வேண்டுமானாலும் கலவரத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனால் அப்பாவி சிறுபான்மையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலவரத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டு விட்டக்கூடாது. ஏன்னா அப்பாவி சிறுபான்மையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வன்முறையோ இந்த வெறுப்பையோ அவ விரும்பல அப்படின்றத இந்துக்கள் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுங்களேன், இந்த கலங்கு மூட்டி விடுறான் பாருங்க, அவனுக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஆனால் நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கொளுத்தி போட்டவுடனே பத்திக்குது, உணர்ச்சிவசப்பட்டுறாங்க, உடனடியாக வன்முறையை தாண்டவ மாட்டுது. இதோட பார்த்தீங்கன்னா எந்த ஊர்வலமாக இருந்தாலும் ஸ்மார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்தணும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஊர்வலங்களை முன்னெடுக்கிறாங்க பாருங்க, அவங்க ஏற்கனவே வந்து அறிவுறுத்தி விட வேண்டும், வழிகாட்டிடணும், ஏய் இந்த மாதிரிலாம் நடக்கும்பா நம்ம ஜாக்கிரதையாக போனோம், வம்பு இழுப்பானுங்க, வம்பு இழுத்தா கூட நம்ம அமைதியாக போனோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு நம்முடைய மத பண்டிகையை வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக நடத்தி முடிக்கணும். உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா மதசார்பின்மை என்னன்னு காட்டுற ஒரே சமூகம் இந்து சமூகம் தான். அப்படி இருக்கும்போது எவன் தூண்டி விட்டாலும் அமைதியாக இருக்கணும். இப்போ வாங்க நம்ம பிரதமர் அவர்களுக்கு இந்த 13 கட்சிகள் என்ன கோரிக்கை வைச்சிருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் போங்க, நம்ம நாட்டில் வெறுப்பு பிரச்சாரம் அதிகமாகி போச்சு. இந்த உணவு மூலமாக, உடை மூலமாக, கலாச்சாரம் மூலமாக, பண்டிகை மூலமாக, மொழி மூலமாக, அரசியல் மூலமாக என்று எல்லா விஷயத்தையும் வைத்து வெறுப்பு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாட்டுடைய பன்முகத்தன்மையை கெட்டுப்படும் போல இருக்குது. இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணி வன்முறையை தூண்டுறாம பாரு, அவங்க மீது பிரதமர் மோடி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாரு, அவர் நடவடிக்கை எடுக்காததுனால என்ன பிரச்சனை ஆகுது தெரியுமா, இது அவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிறான், அரசே நம்ம பக்கம் இருக்கடா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலா இறங்கி அடிக்கிறான். அதன் காரணமாகத்தான் நம்ம நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கருத்துரிமை என்ற போர்வில கண்டபடி எல்லாம் பேசுறாயா, அதை கண்டு கொள்ளாம இருக்கிறீங்க மோடி ஐயா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. சோ எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு இஷ்யூவை இவங்களே கிரியேட் பண்றாங்க. நம்ம நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு பிரச்சாரம் நடக்கிறது உணவு மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிம்மதியாக இருக்க முடியல, அதனால் உரிய நடவடிக்கை நம்ம பிரதமர் அவர்கள் எடுப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டாக சேர்ந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதம் வந்து பாத்தீங்கன்னா சோனியா காந்தி, மம்தா பானர்ஜி, நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின், சரத்பவார், அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ், இந்த மாதிரி எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற எல்லோருமே ஒன்று சேர்ந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த கடிதத்தை எழுதியிருக்காங்களாம். அப்படியே கொஞ்சம் இளையராஜா அவர்களுக்கு நடந்த விரும்பத்தகாத நிகழ்ச்சியுடன் ஒப்பிட்டு பார்த்தோம்னா தெரியும் யார் வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க என்று.
யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கருத்துரிமையை கொடுக்கப்படுகிறது, யாருக்கு கொடுக்கல என்பதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஆனா யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. சரி, திராவிட மாடல் ஆட்சியில் என்ன சிறந்ததாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அண்ணா நூலகத்தில் ஒரு வருடத்துக்குள்ளாக 100,000 விவசாயிகளுக்கு வந்து மின் இணைப்பை தருவோம் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கினாரு. அந்த திட்டத்தினுடைய தொடக்கமாக ஒரு 10 விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின் இணைப்பை கொடுத்து அந்த திட்டத்தை தொடங்கினாரு. அந்த திட்டத்தை தொடங்கினவர் 1 வருஷம் கூட ஆகலை, ஆனால் நேற்று 100,000 விவசாயிக்கு மின் இணைப்பை கொடுத்து அந்த பாராட்டு விழாவில் நம்ம முதலமைச்சர் பேசியிருக்கின்றார். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நம்ம முதலமைச்சர்கள் என்ன பேசினான்றது நானே சொல்லிவிடுறேன். நான் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி நம்ம சக்சஸ்ஃபுல்லாக முடிப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எதையும் டார்கெட் வச்சு வேலை பார்க்கக்கூடியவர், கண்டிப்பாக இதெல்லாம் செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் ஒரு டவுட் இருந்தது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கின்றார். கண்டிப்பாக இருக்காத பின்ன திமுக ஆட்சி கட்டில் ஏறின உடனே தமிழகம் முழுவதும் மின்வெட்டு இருந்தது. இப்படி மின்வெட்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் 100,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தா உன்ன எப்படி இருக்குமோ? 2006-2011 காலகட்டத்தில் தமிழகம் இருளில் மூழ்கியிருந்தது, அதுமாதிரி ஆக்கிட்டு போகிறாரோ என்ற ஒரு டவுட் இருந்திருக்க தான் செய்யும். ஆனால் எப்பவுமே செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் டார்கெட் வச்சு வேலை செய்யக்கூடியவரை. கரூர் மாவட்டம் முழுவதும் திமுக வெற்றி பெறும் அந்த டார்கெட் வச்சார், வெற்றி பெற்றுட்டாரு. அதே மாதிரி கொங்கு மாவட்டம் முழுவதும் திமுகவை பலப்படுத்தணும், அதற்காக அதிமுக பாஜக இந்த கட்சிகள் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகள் கட்சிக்காக சேவையாற்றக்கூடியவங்க மக்களுடைய செல்வாக்கு பெற்றவர்களாக திமுக கொண்டு வரணும் அப்படின்னு டார்கெட் வச்சார், சொன்னபடி அதையும் முடித்தார். ரெண்டாவது நகராட்சி தேர்தலில் கொங்கு மண்டலம் முழுவதுமே சரி திமுக கோட்டையாக மாற்றணும்னு டார்கெட் வச்சார், மாற்றிட்டாரு. இந்த மாதிரி டார்கெட் வச்சு நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அடிச்சிருப்பதனால இந்த 100,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுக்கின்ற விஷயத்திலும் டார்கெட் வச்சு அடிப்பாருன்னு நினச்சிருக்காரு. ஆனால் அடிச்சிட்டாரு. நம்ம முதலமைச்சர் இன்னும் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ திட்டம் தொடங்கணும்பா, ஏதோ மக்கள் பயனடைந்திருப்பாங்கப்பா அப்படின்னு போகிறதெல்லாம் கிடையாது. இந்த திட்டத்தை தொடங்கணும், மக்கள் எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க, யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க, அந்த பயன் விளைவாக நம்ம தமிழகம் எந்த அளவுக்கு முன்னேறிக்குது அப்படின்னு கண்காணித்து கொண்டே இருப்போம். அப்படி கண்காணித்ததனுடைய விளைவாகத்தான் 100,000 விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மின் இணைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு. அதிமுகக்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? திராவிட மாடல் ஆட்சியும் கிடையாது, மோடி மாடல் ஆட்சியும் கிடையாது, அம்மா மாடல் ஆட்சி தான் சிறந்தது அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இங்கே 100,000 விவசாயிகளுக்கு வந்து மின் இணைப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு இவங்க வந்து பெருமைப்படுறாங்க. ஸோ 100,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுத்தாங்களே, அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு ஒரு உறுதிமொழி வழங்கப்பட்டது. என்ன தெரியுமா? வருகிற அதாவது 2021 வருகிற ஏப்ரல் மாதத்திலிருந்து விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்கப்படும். அதன் காரணமாக விவசாயிகள் தங்கு தடையின்றி பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் இறைக்கலாம் அப்படின்ற உறுதிமொழியானது கொடுக்கப்பட்டது. ஸோ திமுக ஆட்சியில் அது கடைபிடிக்கப்படுகிறதா அப்படின்னு அதிமுகக்காரங்க கேட்குறாங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீது டவுட் பட்டீங்க பாருங்கள், அது சரியானது தான். இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு வச்சு 100,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுத்துட்டீங்க, மீதி இன்னும் 4 வருடங்குது. இந்த 4 வருடத்தில் எத்தனை 100,000 விவசாயிகளுக்கு நீங்கள் மின் இணைப்பு கொடுக்குறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் மின் கட்டமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி வைத்திருந்தோம். அந்த மின் உற்பத்தி என்பது பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்கு அதிகமாக இருந்தது. அதனால் நீங்கள் 100,000 விவசாயிகளுக்கு புதிதாக மின் இணைப்பு கொடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் தான் மின் பற்றாக்குறை ஏற்பட போகுது, இதுக்கப்புறம் எத்தனை விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மின் இணைப்பு கொடுக்குறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அதிமுகக்காரங்க கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா மின் இணைப்பு வேண்டி இன்னும் நம்ம தமிழகத்தில் 4,000,000 பேர் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மின் இணைப்பை பெற்று விவசாயத்தை பெருக்கி மாநிலத்தை உயர்த்தணுமா இல்லையா, அவங்களுக்கு எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்ற கேள்வியை அதிமுகக்காரங்க வைக்கிறாங்க. அதுக்கடுத்து எந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்கன்னு பார்க்கும்போது நம்ம மோடி அவர்களை இளையராஜா அவர்கள் வந்து புகழ்ந்து பேசிய விஷயம். ஸோ இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் கருத்துரிமை இருக்கும் போல இருக்குது. ஸோ மற்ற யாருக்குமே கருத்துரிமை இல்லை போல இருக்குது. அதனால் இளையராஜா அவர்களை ஏகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்டி தீர்த்தாங்க. திரைத்துறையில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து திட்டி தீர்த்தாங்க. இந்த மாரி செல்வராஜ் இருக்காங்க பாருங்க, அவர் வந்து இளையராஜாவுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. தோல் திருமாவளன் நம்ம அண்ணன், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களை வசைப்படுறார். ஸோ பல திராவிட மாடல் ஆட்சியில் வந்து ஊடகத்தில் இருக்காங்க பாருங்கள், அந்த ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும் வந்து இளையராஜா அவர்களை திட்டி தீர்த்தாங்க. அரசியல் மிகவும் முக்கிய இடத்துல இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்புடுங்க, அத்தனை பேரும் இளையராஜா அவர்களை வந்து திட்டி தீர்த்தாங்க. இளையராஜா வந்து எப்படி நினச்சிருப்பான்னு கேட்டிங்கன்னா, நான் யாது தமிழகத்தில் நமக்கு ஒரு கருத்து சுதந்திரம் கிடையாதா,
நம்ம கருத்து நம்ம சொல்வதற்கு வந்து இங்க அனுமதிக்க மாட்டாங்களே என்று வேதனையில் இருப்பார். தெரியாம சொல்லிவிட்டேன், அதுக்காக ஏன் இந்த அளவுக்கு வரிந்து கட்டுறீங்க? பல பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இளையராஜாவுக்கு இசை தெரியும், அரசியல் தெரியுமா, அதான் தெரியாம பேசிட்டார், விட்டு தொலையா அப்படின்னும். இளையராஜா பொறுத்த வரைக்கும் நம்மால் தான்யா, அவர் எங்க யாருக்காக பேசினாலும் நம்மால், அதனால அவர் பின்னாடி நம்ம தான் இருப்போம் அப்படின்னு பல பேர் வந்து ட்வீட் போட்டிருக்கான். ஸோ நேற்று இணையம் முழுவதும் இளையராஜா அவர்களை வச்சு செஞ்சாங்க. கடைசியில் நம்முடைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன்ஜி அவர்கள் வந்து செமாட்டி கொடுத்தார். ஏன்பா, இங்கே இருக்கின்ற திராவிட கட்சியை புகழணும், திராவிட மாடல் ஆட்சியை புகழணும், அதாவது திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் அதை நீங்கள் வந்து சும்மா விட மாட்டீங்க, அவரை திட்டி தீப்பீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது எல்லோருக்கும் கருத்துரிமை வழங்கியிருக்கா இல்லையா? ஏன் அது இளையராஜாவுக்கு இல்லையா? ஸோ உங்களுடைய வெறுப்பும் உங்களுடைய எதிர்ப்பும் எதற்கு எதிராக இருக்குது தெரியுமா? கருத்துரிமைக்கு எதிராக இருக்குது, அதுவும் தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு நபருக்கு எதிராக இருக்கிறது. நீலாம் பேசலாமா அப்படின்னு கேட்குறீங்களே, திமுகவை புகழ்ந்து பேசவில்லை என்றால் அவருக்கு கருத்துரிமையே கிடையாது, ஆனால் மேடையதோடு நீங்கள் போய் கருத்துரிமையை பேசுவீங்களா அப்படின்னு நம்முடைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன்ஜி அவர்கள் ஒரு போடு போட்டார். அது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் வந்தது. ஏன்னா தமிழகம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திமுக ஆட்சியை புகழ்ந்தால் உனக்கு நல்ல அறிவு இருக்குது, நீ பகுத்தறிவாளன், நீ மதசார்பற்றவன் அப்படின்னு ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க. ஆனால் மோடியை மட்டும் நீ புகழ்ந்து பேசிட்டீங்க, நீ மத வெறியன், நீ சங்கி, நீ ஐயர்களுக்கு அடிமை, மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன், இப்படியாப்பட்ட வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கு தாராளமாக வந்து வீழ்ந்தது. இதுதான் நேற்று இணையம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா பரவி கொண்டு இருந்தது. சரி, நம்ம இந்த மூன்று விஷயத்தை வைத்து நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இளையராஜா வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்களை புகழ்ந்தாருன்னா அது அவருடைய விருப்பம். ஸோ அதற்காக அவர் பேசக்கூடாதா இவர் பேசக்கூடாதா என்று ஒருத்தர் ஒரு பக்கம் இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் நின்று மல்லு கட்டுவதெல்லாம் சரி கிடையாது. நான் என்ன சொல்கிறேங்கன்னா, கருத்தை கருத்தாக மட்டும் எடுத்துக்குங்க, அதை விட்டுட்டு எதற்கும் எந்த விதத்திலும் சாயம் பூசாதீங்க அப்படின்றது தான் நம்முடைய எண்ணம். என்ன நடக்கப் போகுதுன்னு பொறுத்துந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.